வணக்கம் சார், நான் வெங்கடேசன் பேசுகிறேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கோரமண்டல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்தேன். பாலசர் 6:15 பாலசர் வந்தது. பாலசர்லேருந்து கிராஸ் ஆகி ஒரு 15 நிமிஷத்தில் டெல்லியிலேருந்து துரந்தோ எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் வந்தது. இது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அது நேராக ஆப்போசிட்டில் துரந்தோ எக்ஸ்பிரஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கூட்ஸ் வண்டியும் வந்தது. இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் நடுப்புற கூட்ஸ் வண்டி உள்ளே போனதுனால இதுக்கு 3 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒடிசா பாலசரில் இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரெஸ்கியூ டீம் சேர்ந்ததுனால ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இவங்கெல்லாம் எங்கள் டீம், இந்த இங்கே நிற்கிறவங்கெல்லாம் எங்கள் டீமில் உள்ளவங்க. நான் உடனே ஆக்சிடென்ட் ஆகி நான் B7 இருந்தேன். B6 வரலையும் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஜென்ரல் டப்பா 2 டப்பாவில் இருந்த எல்லா ஒருத்தருமே தப்பிக்கலை, எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. ரொம்ப டெட் பாடி அதிகமாக இருக்குது. உடனே நான் எங்கள் டீம் கமாண்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பட்டாலியனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அங்கேருந்து கல்கத்தாவிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் 1:30 எங்கள் டீம் வந்து இங்கே மீட்பு படை வந்து இங்கே மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கி இன்னும் இது இந்த பணி வந்து விடிகிற வரையும் நடக்கும் சார். இப்போ 2 வரையும் கிளியர் ஆகாது. ஓகே சார். வணக்கம் சார், நான் வெங்கடேசன் பேசுகிறேன். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கோரமண்டல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்தேன். பாலசர் 6:15 பாலசர் வந்தது. பாலசர்லேருந்து கிராஸ் ஆகி ஒரு 15 நிமிஷத்தில் டெல்லியிலேருந்து துரந்தோ எக்ஸ்பிரஸ் ஆப்போசிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் வந்தது. இது கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது அது நேராக ஆப்போசிட்டில் துரந்தோ எக்ஸ்பிரஸும் அதுக்கு பக்கத்தில் ஒரு கூட்ஸ் வண்டியும் வந்தது. இந்த ரெண்டு ட்ரெயினுக்கும் நடுப்புற கூட்ஸ் வண்டி உள்ளே போனதுனால இதுக்கு 3 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஒடிசா பாலசரில் இது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரெஸ்கியூ டீம் சேர்ந்ததுனால ரெஸ்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இவங்கெல்லாம் எங்கள் டீம், இந்த இங்கே நிற்கிறவங்கெல்லாம் எங்கள் டீமில் உள்ளவங்க. நான் உடனே ஆக்சிடென்ட் ஆகி நான் B7 இருந்தேன். B6 வரலையும் ஃபுல்லாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஜென்ரல் டப்பா 2 டப்பாவில் இருந்த எல்லா ஒருத்தருமே தப்பிக்கலை, எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. ரொம்ப டெட் பாடி அதிகமாக இருக்குது. உடனே நான் எங்கள் டீம் கமாண்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். பட்டாலியனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அங்கேருந்து கல்கத்தாவிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி உங்கள் 1:30 எங்கள் டீம் வந்து இங்கே மீட்பு படை வந்து இங்கே மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாக்கி இன்னும் இது இந்த பணி வந்து விடிகிற வரையும் நடக்கும் சார். இப்போ 2 வரையும் கிளியர் ஆகாது. ஓகே சார்.